மியூசிக் டைரக்டரான டி இமானுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் செகண்ட் மேரேஜ் ஆகிருந்துச்சு கடந்த நவம்பர் மாதம் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான மோனிக்காவை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு மே ஃபிஃப்டீன் அன்றைக்கி தான் அவர் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டார் அவர் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்ட பொண்ணுக்கு ஆல்ரெடி குழந்தை இருக்கிறது குறிப்பிடத்தக்கது இதை தொடர்ந்து தன்னோட மேரேஜ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாரு அதுக்கு இமானோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபான மோனிகா வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு ட்விட்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அது எப்படி பன்னெண்டு வருஷம் ஒருத்தர் கூட வாழ்ந்துட்டு ஆரே மாசத்துல அவங்கள மறந்துட்டு இன்னொரு மேரேஜ் உங்களால் பண்ணிக்க முடியுது இவ்வளோ நாள் உங்கள் கூட வாழ்ந்து என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன் இது நாள் வரைக்கும் உங்களோட குழந்தைங்க ரெண்டு பேர்த்தையுமே நீங்கள் ஒழுங்காக கவனிச்சுக்கிட்டதில்ல அப்படி இருக்கிறப்ப அந்த குழந்தை எப்படி உங்களால் பார்த்துக்க முடியும் அப்படி அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக அதுக்காகவும் நான் போராடுவேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி ஒரு ட்விட்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக இமான் என்ன சொல்லியிருந்தாருன்னா என்னோட மனைவியையும் என்னோட மூணாவது குழந்தையும் என் வீட்டுக்கு வரவேற்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தாரு இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக டிஇ மேனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான மோனிகா என்ன ட்வீட் செஞ்சுருக்காங்கன்னா ரெண்டு நாய்க்குட்டிகளை வாங்கி இது மூணாவது நாலாவது மகள்கள் இவங்களை வீட்டுக்கு அழைக்கிறதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நாய்க்குட்டிக்கு லியா மியா அப்படின்னு பேர் வச்சு இவங்க ரெண்டு பேரும் என் வீட்டுக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு டிஇ மேனை கலாய்க்கிற விதமாக இந்த ட்வீட்டை ஷேர் செஞ்சுருக்காங்க ஆல்ரெடி டிஇமேன் தன்னோட வைஃபையும் மூணாவது குழந்தையும் வீட்டுக்கு அழைக்கிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிருப்பாங்க அவரை கலாய்க்கிற விதமா தான் மோனிகா இப்ப ரெண்டு நாய்க்குட்டிகளை தத்தெடுத்து இது என்னோட மூணாவது நாலாவது மகள்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியால சம வைரலா ஸ்பிரெட் ஆயிட்டு இருக்கு